ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இருந்துட்டு இருக்கிறது தரங்கம்பாடி கடற்கரை முகத்துவார பகுதி. இங்கே வந்து நண்டலாறும் மற்றும் உப்பனாரும் சேர்ந்து பிறகு முகத்துவார பகுதியில் வந்து கலக்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த பகுதியில் வந்து டேனிஷ்காரங்க காலத்தில் கட்டப்பட்ட ஆடும்பலகை மதகு, வான்சிங் மதகுன்னு அழைக்கப்பட்ட ஆடும்பலகை மதகுங்கிற பகுதி இங்கே தான் இருக்கு. பின்னால் இருக்கிற பகுதிகளில் சில சிதிலமடைந்த பகுதிகள் வந்து தெரியுது. இதுதான் வந்து வான்சிங் மதகு இருந்ததுக்கான அந்த கட்டுமான சிதைந்த உருவங்கள் தான் அது. வான்சிங் மதகு இருந்ததுனால கடல் நீர் வந்து உள்புகாமல் கடற்கரையிலேயே இங்கே தடுக்கப்பட்டிருக்கு. இதனால் பல ஏக்கர் நிலங்கள் வந்து கடற்கரையை ஒட்டிய பகுதிகள்லையும் விவசாயங்கள் செய்யப்பட்டிருக்கு. தற்போது எல்லாமே 1974 பிறகு கடற்கரையை ஒட்டிய பகுதிகளில் வந்து விவசாயங்கள் இப்போ வந்து செய்ய முடியல. ரோட்டுக்கு மேற்க மட்டும்தான் இப்போ வந்து செஞ்சிகிட்டு இருக்கோம். இப்போ திளையாடி வரை இந்த உப்பு தண்ணீர் வந்து கடற்கரை கடல்லேருந்து இந்த ஆற்றின் மூலமாக திளையாடி வரை இந்த உப்பு நீர் வந்து உள்புகுது. இது வந்து முகத்துவார பகுதி. இதில் மொத்தம் 2 அருகள் ஒன்றா வந்து இங்கே முகத்துவாரத்தில் கலக்குது. முகத்துவாரம் ஒன்று, ரெண்டாவதாக நண்டலாறு சந்திரப்பாடியிலேருந்து மேற்கேறி வர உப்பனாறு உலகைமங்கலம் பகுதியிலேருந்து வருது. இதில் நண்டலாறு வந்து சந்திரபாடி பகுதியிலே கடற்கரையில் கலக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருந்தும் அவ்வாறு கலக்காமல் குதிரை குழம்பு வழியில் கடற்கரையை ஒட்டிய மாதிரியே வந்து இங்கே தரங்கம்பாடியில் வந்து இந்த மூத்துவார பகுதியில் உப்பனாரோடு சேர்ந்து இங்கே கடற்கரையில் கலக்குது. இதனால் சுனாமியின் போது ஏற்பட்ட வேகம் வந்து வெகுவாக குறைந்து சுனாமியின் பாதிப்பு வந்து குறையாருக்கு அதிகம் இல்லாத அளவுக்கு இந்த நண்டலாறால சுனாமியின் தாக்கம் தடுக்கப்பட்டிருக்கு.